அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஐகார் ஏஐடபிள்யூஏ 2021 இதை பற்றின நியூஸு, இன்ஃபர்மேஷன், அட்மிஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் டோட்டலாக பார்த்துட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்கலாம், ஐகார் பற்றி. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த ஐகார் ஏஐடபிள்யூஏ 2021 அப்படின்ற எக்ஸாம் அக்ரி அண்டு அலைடு சயின்சஸ் அந்த கோர்சஸுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற 15% சீட்ஸு அட்மிஷனுக்காக நடக்கிறது. என்னென்ன கோர்சஸ்னால் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், இந்த மாதிரி அக்ரி அண்டு அலைடு கோர்சஸுக்கு. இது வந்து ஏஐடபிள்யூஏ யூஜி, அதே மாதிரி பிஜி பிஹெச்டிக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இந்த யூஜி பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், பர்டிகுலராக இந்த வருஷம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்றது. ஸோ நியர்லி 31,000 அப்ளை பண்ணியிருக்காங்க. 30+ ஒரு 500 நம்ம டிஃப்ரென்ஸு, 30,000+ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்க. இது வந்து ஒரு வெப்சைட் இன்ஃபர்மேஷன் நியூஸு, கரெக்டான நியூஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போடலை, பட் இது வந்து வெப்சைட்டில் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ 30,000+ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஏஐடபிள்யூஏ. அதில் ரிசல்ட்டு இப்போ எல்லோரும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா, கம்யூனிட்டி ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு, ரேங்க் லிஸ்ட்டு வரணும். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும். எப்போ வரணும்னு கேட்டால் ஒரு 2ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது, நவம்பர் 1 இல்லை 2 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2021 யூஜி அட்மிஷனுக்கு நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினுடைய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தால் சேலஞ்சு ப்ராசஸ்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தது. இந்த தடவை அந்த கீயும் இருக்குது, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே நீங்கள் ஓஎம்ஆர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ், இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக இதை சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எப்போ வரும் மெரிட் லிஸ்ட்டு, ஐகார் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எல்லா வீடியோ பாருங்கள். பர்டிகுலராக காலேஜஸ் பார்த்து வச்சுக்கணும், கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த ஊரில் இருக்குது, உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன் எது வேணும், ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ் கொடுக்கலாம், எந்த கோர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் நம்ம சேனலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், ஐகேர் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் தெரியும். ஸோ இதே மாதிரி தான் பிஜி அண்டு பிஹெச்டி அந்த கோர்சஸுக்கும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் இந்த தகவல் கொடுக்கறது மிக பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அடுத்து ரிசல்ட் வரும், அது ஐ மீன் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணணும், லாக் பண்ணணும், கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு, இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். அனைத்து வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நிச்சயம் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். இந்த வருஷம் ஐகார் எழுதின ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் டவுட் கேட்டுட்ருக்கிறீங்க, என்னென்னா சார் என்னுடைய பர்சன்டேஜ் 97, 86, 19, 20 இப்படின்னு இதுக்கு கிடைக்குமா, சீட்டு கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டிருக்கிறீங்க. இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஓவரால் ரேங்க் ஆர் மெரிட் லிஸ்ட்டு வரணும். மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆனால் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு எங்கே இருக்குது அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ பாசிபிலிட்டிஸ் என்ன, எந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் தமிழ்நாடு தான் வேறுன்னு சொல்லியிருக்கிறீங்க, நிச்சயம் நல்ல மார்க் இருந்தால் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தகவலாம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தடுத்து வர வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருங்க. நம்ம சேனல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவே ஸ்கூல். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். If you like this video, please share and like. Thank you.